அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. கில்டு சங்கம், அதில் திருட்டு வேலை பார்த்த திருட்டு ஜாகுவார் தங்கம். கொஞ்ச நாளா அந்த ஜாகுவார் தங்கத்தை பத்தி நம்ம சீரியஸ் போடாம இருந்தோம். மக்கள் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டோம், ஏன்னா சில விஷயம் கலெக்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அவனை பத்தி. ஸோ போன திங்கக்கிழமையில இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வார காலம் ஜாகுவார் தங்கம் பண்ண கூத்துகள் அப்படிங்கிறது ஏராள மக்களை. ஸோ சங்கத்தை துறக்கணும் அப்படின்னு ஹைகோர்ட் உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் கூட அந்த காயத்ரி உள்ள வராம சங்கத்தை துறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணுக்காக அவ்வளவு கேவலப்படுத்தி வச்சிட்டு இருந்தான் ஜிகில்டு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அவன் சங்கத்துக்குள்ள வரான். அதனால என்னாச்சா, மூணு நாளைக்கு பாத்தீங்கன்னா சங்கத்தோடைய சாவியும் தராம ஒரு ஒரு வாட்டியும் செக்ரட்டரிகள் எல்லாம் போயிட்டு அங்க உட்காந்து வெயிட் பண்ணி பல நபர்கள் பல உறுப்பினர்கள்லாம் வந்து சந்தா கட்டணும், கிளியரன்ஸ் வேணும், படம் ரிலீஸ் பண்றதுக்கு வந்து என்ஓசி வேணும்னு சொல்லிட்டு போய் வந்து வந்து கேட்டு போய் எதுவுமே பண்ண முடியாம போயிட்டுருது. ஏன்னா சங்கத்தை சாவி எடுத்துட்டு போயிட்டான், ஜாகுவார்த்தாக திறக்க மாட்டேங்கிறான். அவன் என்னன்றான், என் கூட காயத்ரி வந்தா மட்டும்தான் நான் திறப்பேன் அப்படின்ற மாதிரி சங்கத்துக்கு வந்து அவன் ஸ்ட்ராங்கா நிற்கிறான். ஸோ ஒரு பாயிண்ட் ஒரு நாள் பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லை. இன்னொரு விஷயம், ஸ்டாஃபையும் விட மாட்டேங்கிறான் உள்ள வரதுக்கு, ஸ்டாஃபையும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கான் ஜாகுவார் தங்கம். இப்படி இருந்த சமயத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து போன மாதம் ஃபுல்லா முடியுது, போன மாதத்துல ஒர்க் பண்ணதுக்கான சேலரியை போடணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இருக்குது. ஸோ போன வாரம் மண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சங்கத்தை தொடர்ந்தே ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் வரான், சங்கத்துக்குள்ள வரான். கூட பார்த்தீங்கன்னா அந்த காயத்ரி அப்படிங்கிற அந்த பொண்ணு வரா, கூட ஸ்டாஃப் வராங்க. அந்த சமயத்தில் வந்து சக்கரவர்த்தி அப்படிங்கிற நபர் வந்து அவர் உறுப்பினர், அவர் வந்து தடுத்து நிப்பாட்டுறார். நிப்பாட்டுறப்ப என்ன பண்ணுறான், இந்த பாரு காயத்ரி வரக்கூடாது, நீ போகலாம், ஸ்டாஃப் போகலாம், இதுதான் வந்து கூறப்பட்டிருக்கிற ஆர்டர்னு சொன்னவனே, நீ யாரா தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாகுவார்த்தவங்க வந்து கோவப்பட்டு சட்டையை பிடிச்சிருக்கிறான், சக்கரவர்த்தி சட்டையை. ஸோ சக்கரவர்த்தி என்ன பண்ணிட்டாருன்னா, நீ எப்படி சட்டையை பிடிக்கலான்னு சொல்லிட்டு திருப்பி சட்டையை பிடிச்சவனே என்ன பண்ணிருக்கான், அடி கையை ஓங்கியிருக்கான். சக்கரவர்த்தி அடிச்சிருக்காரு, அடிக்கிறப்ப அந்த காயத்ரி குறுக்கால் வந்திருக்கான், அடி அவன் மேலே விழுந்துருச்சு. நல்லா ஒரு அடி விழுந்தவனே அவ கத்திட்டு அரண்டிருக்கா. ஃபுல்லாக போலீஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க, போலீஸ் தடுத்து விட்டுறாங்க. விட்டுட்டு விட்டவனே எல்லாரும் வந்து வெளியே போங்க, வெளியே போக சொல்லிட்டுருக்காங்க. அப்பயும் சொல்கிறாங்க, அதுமாதிரி போலீஸ் சொல்கிறாங்க, இதை பாருங்க, நத்திங் இஸ் இன்டென்ஷனல், நீங்க வந்து சங்கத்துக்குள்ள வரீங்க, அவர் தடுத்து வேற நீங்க அந்த பொண்ணு அனுப்ப சொல்றாரு, பொண்ணுலாம் நான் வரமாட்டேன், நீங்க போயிடுறீங்க, போனதுக்கு அப்புறம் திருப்பி வந்து சட்டையை பிடிக்கிறீங்கன்றது தப்பான விஷயம்னு சொல்லிட்டு ஜாகுவார் தங்கத்தை போலீஸ் அங்க உள்ள போலீஸா வந்து கண்டிக்கிறாங்க. ஆனா அதை கேட்பதாக இல்லை, ஏன்னா அவன் கூட இருந்த பொண்ணுக்கு வந்து அடி உந்துச்சு அப்படிங்கிற எண்ணத்துல வந்து அவன் அதை விட மாட்டேங்கிறான், கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் வந்து இவங்க கலெக்டர் ஆஃபீஸ்லயும் ஸ்டேஷன்லயும் வந்து மனு கொடுத்தவனே வேற வழி இல்லாமல் ரெண்டு நாள் கழிச்சு ஏதோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி வந்து கவலை திறக்கிறான் ஜாகுவார் தங்கம். கவலை திறக்கிறான், தொடர்ந்து இரண்டு நாட்கள் சங்கம் நடைபெறுகிறது. நடைபெற்ற என்ன பண்றான்னா சேலரி போடணும் அப்படிங்கிறான். அப்போ மற்ற ஸ்டாஃப்க்கு சேலரி போடுறது ஓகே, காயத்ரிக்கு ஏன் சேலரி போடணும்னு சொல்லிட்டு செக்ரட்டரி வந்து ஜம்புவும் திரு துரசாமி கேட்டிருக்கிறாங்க. இல்லை அந்த பொண்ணு பாவம் ஒர்க் பண்ணியிருக்கா, ஸோ அதுக்காக சேலரி போடுங்க, எனக்காக போடுங்க ப்ளீஸ், அவள் பாவம் பாவம்னு அவள் கெஞ்சிருக்கிறான். ஜாகுவார் தங்கம் அப்படி கெஞ்சினப்பயே திரு ஜம்பு அவர்கள் உஷாராயிட்டுன்னு சொல்லிட்டாருன்னா, இல்லை இல்லை நான் போடக்கூடாதுன்னு நான் முடிவில் இருக்கேன், அவள் ஏன் அவளுக்கு நான் போடணும், ஏன்னா அது நீ அப்பாயிண்ட் பண்ண ஸ்டாஃப்னா நீ உன் பர்சனல் காசை கொடுத்துக்கோ, சங்கத்தின் காசு நான் கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டஃபாக பேசுறாரு ஜம்பு அவர்கள். திரு துரோசாமி என்ன பண்ணுறாருன்னா, பாவமாக இருக்கே ரொம்ப கெஞ்சிறானுன்னு சொல்லிட்டு சேலரி கையெழுத்து போட்ட உடனே அந்த காயத்ரிக்கும் சேலரி கையெழுத்து, சரி பரவாயில்ல போய் தொலையுதுன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு, சேலரி கொடுக்குறாரு. கொடுத்த உடனே சங்கத்தை லாக் பண்ணிட்டு போனவன் இதுவரை சங்கத்தை திறக்கவில்லை. ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறான், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான், கட் பண்ணுறான். ஸோ உறுப்பினர்கள்லாம் அங்கேருந்து ஃபோன் போட்டு இங்கே சங்கத்தை திறந்து விடுங்க அப்படின்னா, யோ ஏன் சாவி கேட்குற அப்படிங்கிறான், மிரட்டுறான், சாவியை தர மாட்டேங்கிறான். இது இன்றைய நிலைமை சங்கத்தின் நிலைமை மக்களே. ஒரு பொண்ணோட முந்தானையை பிடிச்சி தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஜாகுவார் தங்கம்லாம் எப்படி ஒரு கில்டு சங்கத்தை நடத்தக்கூடிய தகுதி வாய்ந்தவனா இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு எல்லா உறுப்பினர்கள் கையிலும் வந்துருச்சு, அவங்க வாங்கி வந்துருச்சு மக்களே. ஸோ அதில் ஒரு உறுப்பினர் வந்து அந்த ஜாகுவார் தங்கத்துக்கு கால் போட்டு சங்கத்து கீ எடுத்து தொடங்க தலைவரே அப்படிங்கிறப்போ அவன் கூறும் வார்த்தைகளை நீங்க வீடியோ கொஞ்சம் பாருங்க மக்களே. நேற்று நான் சொன்ன உடனே, நேற்று உங்கள்கிட்ட நான் சொன்னேன், நீங்க மண்டே திறக்கிறேன் நீங்க, அப்புறம் இப்போ எல்லாம் இன்றைக்கி தரத்துக்கு சொல்லிக்கலாம், இப்போ மண்டே திறக்க வேணாம், இன்றைக்கே திறக்கணும், நீங்கள் சாவி திறந்து காபி திறந்து விடுங்க. உங்கள் தலைவர் போஸ்டிங் செயலாளர்ல கேஸ் பாட்டு அது நடக்கட்டும், அது பாட்டுக்கு போட்டோம், ஆஃபீஸு இப்போ நடக்கணும், இப்போ எல்லாம் உட்காந்துருக்கோம் சார், இதுதான் சார் எங்களுடைய இது.
சார், இங்க உங்களுக்கு நாங்க ப்ரொடியூசர் சார், நாங்க ரவுடிசம் பண்ண வரல, படம் எடுக்க வந்திருக்கோம். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுங்க தலைவரே. யாரும் வந்து சண்டை சொல்றேன், நான் சொல்றேன் ப்ளீஸ். இது வரைக்கும் நடந்திருக்கலாம், இப்ப எல்லா ப்ரொடியூசர் சேர்ந்திருக்கோம். என்ன ஒரு தலைவர், ஒரு சொல்லுங்க, ஒரு ஹியூமனா, ஒரு ப்ரொடியூசரா, ஒரு தலைவர், ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர், யாரும் அடிக்கக்கூடிய இதுக்கு நாங்கள் வரல. அந்த மனநிலை, நாங்கள் படம் எடுக்கிறோம், படம் திறக்கணும், ஆஃபீஸ் திறக்கணும், ரினியூவல் பண்ண இதுக்கு தான் வந்திருக்கோம். ரவுடிசம் பண்ணுறதுக்கு நாங்கள் வரல. எங்களுக்கு அந்த வேலை வேணாம், அந்த பட்டத்தை கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. அது வேற, அதெல்லாம் நேத்து முடிஞ்சு போன விட்டுருங்க. இல்ல இல்ல, முடிஞ்சு போன விட்டுருங்க. இப்ப சாவி எடுத்துன்னு வாங்க, அவ்வளவுதான். சொல்லுங்க தலைவர், சொல்லுங்க. வீடியோ பார்த்திருப்பீங்க, இந்த வீடியோ வந்து வைரலா பரவுது கில்டு சங்கத்துடைய வாட்ஸ்அப் குரூப்ல. இந்த மாதிரி ஜாகுவார் தங்கம் எல்லாம் ஒரு ப்ரொடியூசருடைய கில்டு சங்கத்தை நடத்தினா சங்கம் எப்படி நாசமாக போகும் அப்படிங்கிறதுக்கு இது ரெண்டும் ஒரு மிகப்பெரிய உதாரணம். இன்னைக்கு நிலைமையில பார்த்தீங்கன்னா மக்களே, கில்டு உறுப்பினர்கள் அனைவருமே ஜாகுவார் தங்கத்தின் மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா ஒரு ஒரு சங்கம், ஒரு சங்கத்தோட சாவியை நீ கொடுக்க மாட்டேங்கிறன்றா, அதனால் ஓன் ப்ராப்பர்ட்டியா, ஓன் தனிப்பட்ட ஆஃபீஸா, ஓன் தனிப்பட்ட ஆஃபீஸா, நீ பூட்டி எடுத்துகிட்டு போயிடும், போய்க்கோ, தப்பு இல்லை. அது எப்படி சங்கத்தை நீ பூட்டி எடுத்துகிட்டு போகலாம்? அது உனக்கு யார் உரிமை கொடுத்தா, யார் அதிகாரம் கொடுத்தா? அது ஒரு பொண்ணுக்காக. ஏன் அது உலகத்தில் வேற அந்த பொண்ணுக்கு வேற எங்கேயும் வேலையை கிடைக்காதா? அப்படி அந்த பொண்ணை கூட வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டா, நீ வந்து வேற ஒரு வீடு தங்க வச்சுக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ, தாலி கட்டிக்கோ, குடும்பம் நடத்திக்கோ, என்னென்னா பண்ணிக்கோ. இல்லை அந்த பொண்ணு கூட ஒர்க் பண்ண நினச்சேன்னா, நீ உன் தனிப்பட்ட ஆஃபீஸில் நடத்திக்கோ, கூட வந்து ஒர்க் பண்ண வச்சுக்கோ. நீ எப்படி ஒரு சங்கத்தில் அந்த பொண்ணை அலோவ் பண்ணால் மட்டும்தான் நான் ஒர்க் பண்ண வைப்பேன், நான் வருவேன் அப்படின்னு சங்கத்து சாவி எடுத்துகிட்டு போயிருக்கனால், வாட் இஸ் திஸ் மீன்? நீ உறுப்பினர்களை காப்பாற்ற போறியா? இந்த சங்கத்தை திறக்கணுன்றப்போ நீ ஒரு டயலாக்லாம் விட்டுட்டு இருந்தியா? ஐயோ, உறுப்பினர்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படி ஒரு டயலாக் கூட்ட உட்காந்துட்டு இருந்தியே. இன்னைக்கு சங்கத்தை பூட்டி சாவி எடுத்துட்டு திறக்க மாட்டேங்கிறியே. அப்போ இதான் உன் போஷா? இந்த காயத்ரி அப்படிங்கிற பொண்ணை முந்தானே பிடிச்சி தெரியறதுக்காக தான் நீ இவ்வளோ சீன் போட்டியா, இவ்வளோ டயலாக்லாம் பேசிட்டு இருந்தியா, இதுதான் சங்க திறக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ போராடினியா? இதெல்லாம் வந்து எங்ககிட்ட வந்து வெளியே சொல்றப்ப பார்த்தனா, ஐயோ சங்கத்தில் வந்து உறுப்பினர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், சென்சார் பண்ண முடியல, என்ஓசி வாங்க முடியல, படத்தை ரிலீஸ் பண்ண முடியல, சங்க திறந்தே ஆகணும், சங்கத்தை பூட்டு போட்டாங்களே அப்படின்னு அவ்வளவு சீன் போட்டியே, அது எல்லாம் பொய்யா? இன்னைக்கு அவ்வளோ தூரம் ஹைகோர்ட்ல போய் ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறமும் சங்கத்தை திறக்க மாட்டேன்னு சாவியை பிடிச்சி உட்காந்து வச்சிட்டு இருக்கிறது, நீ என்ன மாதிரியான ஆம்பளை அப்படிங்கிறது அசிங்கமா வெளியாகுது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு உறுப்பினர்கள் பேசும் வார்த்தைகள் மக்களே. அப்போ இந்த காயத்ரி அப்படிங்கிற பொண்ணு தான் உனக்கு வந்து வேணும், அவ தான் உனக்கு எல்லாத்துலயுமே முதன்மை அப்படின்னு நினைச்சேன்னா, நீ ஏன் சங்கத்தை பலிகாடா ஆக்குற அப்படின்னு கேட்கறாங்க. சங்கத்தை விட்டுட்டு போ, நீ அவ கூட போய் என்னன்னா பண்ணிக்கோ, அவன் தான் பிடிச்சே தெரிஞ்சுக்கிட்டு, அவளை பக்கத்திலே வச்சுக்கோ, அவளை வந்து நீ அவ உன் வீட்டுல தங்க வச்சுக்கோ, என்னன்னா பண்ணிக்கோ, அது யார் கேட்க போறா? சங்கம் அப்படிங்கிறது பொது சொத்து தானே, அது ஒரு தனிப்பட்ட சொத்தா? நீங்க சங்கத்தை பூட்டிட்டு கொண்டு போறிய, அந்த காயத்தின்ற பண்ணுங்க வேலையே கிடைக்காதா? இந்த கில்ல வேலை பார்த்தா மட்டும்தான் வேலை பார்த்த மாதிரி அர்த்தமா? இடத்துல வேலை பார்க்க மாட்டாரா அந்த பொண்ணு? இல்லை வேலை பார்க்க விருப்பம் இல்லையா? என்ன அவ கதை, என்ன அவ பிரச்சனை, என்ன அவ கதை? அவ ஜஸ்ட் அன் எம்ப்ளாயி அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயிக்கு இந்த அளவுக்கு ஒரு ஒரு ஓனர் பண்ண மாட்டான், ஒரு சங்கத்து பிரச்சனை பண்ண மாட்டான் ஒரு எம்ப்ளாயின்னா. அப்போ எம்ப்ளாயியை மீறி ஏதோ இருக்குன்றது அசிங்கமாக தெரியுதே நீ பண்ணுற வேலையில். சரி, என்னோ கருமமோ இருந்துட்டு போயிட்டோம், அது ஓம் பிரச்சனை, ஓம் பர்சனல் விஷயம். ஏன் சங்கம் பாதிப்படைகிறதுக்கு நீ இதை வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? நீ சங்கத்தை பூட்டி சாவியை கொண்டு போய் உனக்கு யாரு வந்து உரிமை கொடுத்தது? அவ்வளவு உறுப்பினர்கள் வெளியே வந்து காத்து கிடக்குறாங்க, உன்னை வந்து கெஞ்சுறாங்க, சாவியை கொடுத்து தொடர்ந்து கெஞ்சுறாங்க, அவ்வளவு வேலை பெண்டிங் இருக்கு, நான் சாவிலாம் கேட்காதீங்க அப்படிங்கிற. ஹவு கேன் யூ சே திஸ்? இது என்ன ஓ சொத்தா அப்படிங்கிறாங்க மக்களை. இன்றைய நிலைமையில பாத்தீங்கன்னா, ஒரு எலெக்ஷன் நடந்தது கில்ல அப்படின்னா, ஜாகுவார் தங்கம் டெபாசிட் கூட கிடைக்காத அளவுக்கு கேவலமா தோத்து போவான் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். இன்ஃபேக்ட் நான் வீடியோ போட போற மக்களே, நிறைய ப்ரொடியூசர் கவுன்சில்ஸ் இருந்து பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் கால் பண்ணி மட்டும் பேசினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இதான் ஒண்ணுமே தெரியாதுங்க, தெரிஞ்ச நாங்க அப்பயே கண்டிச்சிருப்போம் இந்த விஷயத்தெல்லாம். சரி, கில்டு ஒரு காலத்துல ரொம்ப ஒரு பேர் போன விஷயமா இருந்தது, ஹெரிட்டேஜான ஒரு சங்கமா இருந்துச்சு, அதெல்லாம் வந்து கட்டி காப்பாத்திட்டு இருக்கானோன்னு நினைத்துல அங்க இருந்தோம். இந்த அளவுக்கு ஒரு பொண்ணுக்காக இவ்வளோ சங்கத்தையே பூட்டி வச்சு உறுப்பினர்களை வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறப்போ பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப அருவறுப்பாக இருக்கு.
எவ்வளவு ஒரு ஹெரிட்டேஜான கில்டு இந்த அளவுக்கு நாரி போய் கேவலப்பட்டு வச்சிருக்கானே இந்த ஜாகுவார் தங்கம் அப்படிங்கிறத பாக்குறப்போ ரொம்ப இரிட்டேஷனா இருக்குங்க அப்படின்றாங்க அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பிளஸ் மிகப்பெரிய ஜாம்பாவாங்களான ப்ரொடியூசர்ஸ்ல மக்களே. சோ இது எந்த அளவுக்கு இவன் பேர் நாரடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது மக்களே. இவனெல்லாம் கில்டு சங்கத்தின் பிரசிடண்டாக இருப்பது அப்படின்றது இந்த சங்கத்தின் சாபக்கேடுன்னு சொல்லலாம் மக்கள். கண்டிப்பா எலெக்ஷன் வந்ததுனால் ஜாகுவார் தங்கத்துக்கு டெபாசிட் கூட கிடைக்காத அளவுக்கு கேவலமா தோத்து போவான் அப்படிங்கிறதுல நோ டவுட் மக்களே. ஸோ அதனால் கூடியவே எலெக்ஷன் வர வேண்டும். எலெக்ஷன் வந்து ஒரு புது நிர்வாகிகள் உள்ள வந்து போக வேண்டும். புது நிர்வாகிகள் வந்து இப்படி பேர் நாரி போன கில்டு சங்கத்தை கொஞ்சமா தூக்கி நிப்பாட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கு மக்களே. நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.